ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா பிஜியானில் அமேஸ் மல்டி குக்கர் கெட்டல், இதோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பண்ணுறோம். ஒரு கெட்டல் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கெட்டல் வந்தது. சரி, அது அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாமே தான் இந்த வீடியோ. இதில் வந்து மல்டி ஃபங்க்ஷனலாக இது யூஸ் பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமோ. இப்போது ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கைடு இருக்குது. அண்ட் 1 இயர் வாரண்டிக்கும் அதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன யூசஸ் பண்ண முடியுன்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட லிட் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கிளாஸில் கொடுத்துருக்கிறதுனால எல்லாமே விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பேஸ் அண்ட் அது கூடவே ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த கெட்டிலோட ஹேண்டிலும் நம்மளுக்கு நல்லாவே ரொம்ப திக்காக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் இதோட இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே எடுத்து வெளியில் வச்சாச்சு. எப்படின்னா அந்த கெட்டில், அது கீழே ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு மேலே ஒரு பவுல் அண்ட் அந்த லிட், இதுதான் அதோட ஓவரால் கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்டை. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம அவங்க சொல்லியிருக்க அந்த ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றது நம்ம பார்க்கலாம். பேஸ் எடுத்து வச்சாச்சு, ப்ளக் பண்ணியாச்சு. ஒயர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அது எதாவது நம்ம ஹைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து லாக் ஆகும் அப்படின்லாம் இல்லை, கெட்டில் வந்து அந்த பேஸில் நம்ம வச்சாலே போதும், அவ்வளோதான். இதுக்கு லாக் ஆகும், அதுக்காக ஏதாவது ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, இல்லை ரொட்டேட் பண்ணும், அப்படி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மேலே வந்து நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ணால் போதும். இப்போது அந்த ஸ்விட்சை வந்து நான் ஆஃப்லேருந்து ரொட்டேட் பண்ணி 70க்கு வச்சுக்கிறேன். 70 வச்சுட்டா லைட் எரியுது. இப்போது அதில் வந்து வாட்டர் மட்டும்தான் நான் எப்படி ஹீட் ஆகுதுன்னு பார்க்குறக்காக ஊற்றுறேன். மினிமம் வாட்டர் தான் ஊற்றுறேன். ரொம்ப குயிக்காகவே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து நான் 100 வைக்கிறேன். 100 வச்சுட்டு அகெயின் செகண்ட் ஒன் வந்து வாட்டர் ஊற்றுறேன். ஊற்றிட்டு அதில் 2 எக்கை வந்து பாயில் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்குறக்காக இப்போ வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சுன்னா ஆஃப் ஆகிடுச்சு. அகெயின் நான் என்ன பண்ணேன், 70 வச்சேன், லைட் அகெயின் எரிஞ்சது. மறுபடியும் 100 வச்சுட்டு குக் பண்ணேன், மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு வேளை ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடும் போல் நினச்சிட்டு ஒரு எக்கை எடுத்து நான் உடச்சும் பார்த்துட்டேன். பார்த்தா வேகவே இல்லை. அண்ட் இந்த கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த சுற்றி இருக்கிறது சில்வர் மாதிரி இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே ஹீட்டாக இருக்குது, அதை டச் பண்ண முடியல. அகெயின் 1 எக்கை நான் திருப்பியும் பாயில் பண்ணேன், திருப்பியும் ஆஃப் ஆகிடுச்சு. பட் ஒரு 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு, சரி குக் ஆகிடுச்சு போலன்னு ஓப்பன் பண்ணேன், பட் குக் ஆகலை. இப்போது செகண்டாக நான் வேறு மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அகெயின் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து ப்ளேஸ் பண்ணி அது மேலே எக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சு வேக வச்சேன். அப்போது நான் 100 தான் வச்சுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் எடுத்து அந்த எக்கை எடுத்து நம்ம உடச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். சூப்பராக அந்த எக்கு வந்திருந்தது. ஸ்டாண்டு ப்ளேஸ் பண்ணி தான் எக் வந்து பாயில் பண்ணால் பர்ஃபெக்டாக வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நார்மலாக நம்ம வேக வைக்கிற மாதிரி தான் இருந்தது. அகெயின் தண்ணி வந்து மினிமம் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன், 100 வச்சுருக்கேன். இதில் மேகி நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து 2x தண்ணி ஊற்றிருக்கேன். இது மேக்ஸிமம் இருந்தது, அதை நான் அப்படியே ரொட்டேட் பண்ணி 70க்கும் 100க்கும் சென்டராக வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சு வேக வச்சாச்சு. அது வெந்துட்டே இருக்கு. நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணாலும் உடனே ஆஃப் ஆகிடுது. 100 வச்சா ஓகே, அதுக்கு கீழே நம்ம மினிமமாக ஏதாவது வச்சோன்னா ஆஃப் ஆகிடுது. இப்போ மசாலாஸ்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னு சொல்லிட்டேன், அவ்வளோ அதிகமான தண்ணி ஊற்றிருக்கேன். 2x தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் அகெயின் ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். 100 இருந்தாலுமே ஒரு 3 மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுது. அகெயின் நம்ம அந்த சுவிட்சை வந்து அட்ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பண்ணால் அந்த லைட் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே, பிகாஸ் எனக்கு மேகி வந்து ஓகே ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருந்தது. இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஆனால் கெட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே அடி பிடிச்சிருக்கு. இது ஒரு மைனஸ். அண்ட் இந்த பேஸில் வந்து அந்த ஒயரை நம்ம அதிலே வந்து அப்படியே சுற்றி கவர் பண்ணி வச்சுக்கலாம்.
கெட்டில் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, ஹாட் வாட்டர் அண்ட் எக் வந்து பாயில் பண்ண யூஸ் பண்ணலாம், அதர் இதுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாதுன்றது தான். நெக்ஸ்ட் இதில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.